கார்த்திக் வானதி சீரியல் மே 24 நாளைக்கு என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிருஷ்ணவேணி வந்து அமுதாவுக்கு 1 கோடி ரூபாய் எழுதி கொடுக்குறாங்க. அமுதா அந்த 1 கோடி ரூபாய் செக்கை வந்து வாங்க போகிறாங்க. அதே நேரத்தில் திடீர்னு நம்ம சுந்தரம் வந்துட்டு இப்போ எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாய் செலானை எடுத்து நம்ம கிருஷ்ணவேணி கிட்ட கொடுத்து, வானதியை இது வரைக்கும் நான் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதே கிடையாது, சந்தோஷமாக பார்த்துக்கிட்டது அது என் ராஜி அம்மா தங்கச்சி அம்மா தான், அவங்களுக்கு தான் இந்த 1 கோடி ரூபாய் போகணும், அதுவும் நீங்கள் காசை கொடுத்து அன்பை தயவு செஞ்சு மோசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கி அவர்கிட்டயே திரும்பி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு அமுதா சரியான கோபத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அமுதா நேராக வந்து ஆர்த்திக்கிட்ட போகிறாங்க. ஆர்த்திக்கிட்ட போயிட்டு தாம் தும்னு குதிக்கிறாங்க. உன் அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, இந்த காலத்துலேயும் காசு வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானே, அந்த 1 கோடி ரூபாய் அவ்வளோ ஈஸியாக என் கைக்கு வந்துச்சு, அதுக்குள்ளேயும் உன் அப்பன் வந்து கெடுத்துட்டாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆர்த்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, ஆமாம் ஆர்த்தி, அந்த 1 கோடி ரூபாய் ஒரு 5 நிமிஷம் உங்கள் அப்பன் லேட்டாக வந்திருந்தா அந்த 1 கோடி ரூபாய் என் கையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆர்த்தி சொல்கிறாங்க, சே அப்பா எப்போவுமே இப்படி தாம்மா, நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு காசை விட்டுறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் திடீர்னு கிருஷ்ணவேணி வராங்க. கிருஷ்ணவேணி வந்துட்டு அமுதாவை பார்க்குறாங்க. அப்போ அமுதா வந்து அமைதியாக நிற்கிறாங்க. சொல்லுங்கள் சம்பந்தியம்மா, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்காதது உங்கள் மனசுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் 1 கோடி ரூபாய் செக்கை எழுதி நான் திருப்பி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அமுதா அந்த செக்கை பார்த்ததோடு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த செக்கை வாங்கிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கிடலன்னு தெரியும், ஆனால் என் பொண்ணு இந்த வீட்டில் இப்போ ராணி மாதிரி இருக்கானா, அதுக்கு ஒரு காரணமும் நீங்கள் தானே, அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் வெறும் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், ஒருவேளை நீங்கள் என் பொண்ணை ராணி மாதிரி பார்த்துருந்தா இன்னொரு என் பாதி சொத்தையே நீங்கள் உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, எப்போவுமே நான் வந்து வானதியை திட்டினதே கிடையாது அப்படின்னு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, உங்களை பற்றியும் தெரியும் உங்கள் பொண்ணை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, என்னம்மா இது பொசுக்குன்னு அவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, அவள் என்னாவது சொல்லிட்டு போகட்டும், 1 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வந்துருச்சுடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிருஷ்ணவேணி எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த ஊருக்கு மறுபடியும் வந்ததுக்கு காரணம் என் பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், என் பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஆர்ஆர் கம்பெனியில் இப்போ எம்டியாக இருக்கிற நம்ம வானதி தான் வந்து என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி கரகோஷம் கலப்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம வானதி இன்னொரு பக்கம் கார்த்தியை கூப்பிட்றாங்க, வாங்கங்க போகலாம் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, என்னால் வர முடியாது அப்படின்னு. அதே நேரத்தில் ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, கார்த்திக்கு இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு. உடனே நம்ம கார்த்தியும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து நேராக மேடைக்கு வராரு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இவர் என்னுடைய மாப்பிள்ளை கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து அமைதியாக நிற்கிறாரு. அதே நேரத்தில் கிருஷ்ணவேணி ரெண்டு பேரையும் பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு. இதை எல்லாருமே காதில் வாங்கிடுறாங்க. அப்போ நம்ம கிருஷ்ணவேணி நம்ம கார்த்திக்கும் வானத்திக்கும் மோதிரம் போட்டு விடுறாங்க. அப்போ கார்த்திக் அந்த மோதிரத்தை அப்படியே கைட்டி தூக்கி வீசுகிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே சமயாதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கிருஷ்ணவேணி அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறது, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து தண்ணி அடிச்சிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம வானதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, நான் அப்படி தாண்டி குடிப்பேன், உனக்கு என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இது என்ன பழக்கம்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இப்படி தான் உன் பிள்ளையை வளர்த்துருக்கியா ராஜேஸ்வரி, என் பொண்ணை இந்த மாதிரி குடிகாரனுக்கா நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க.